ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் திருக்கோவில் வந்து ஒரு மலை கோயில். ஸோ மலை மேலே தான் வந்து நம்ம சாமி தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். நாலு பெருமாள் இருக்காங்க கோவிலில். சூப்பரான தரிசனம். கோவில் வந்தவரே நான் பார்த்தேன். தமிழ்நாடு சுற்றுலாத்துறை வந்து சென்னை சரௌண்டிங்கில் இருக்கிற 6 திவ்ய தேசங்களுக்கு உண்டான சுற்றுலா ட்ரிப்பும் வந்து போர்டு வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், கோவிலோட டைமிங்ஸ் அண்ட் வந்து கோவிலோட மேப் லொக்கேஷன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் ஹலோ மிஸ்டர் மணி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க. எஸ், பல்லாவரம் பக்கத்தில் இருக்கிற திருநீர்மலைக்கு தான் வந்திருக்கோம். கோவில் பேர் வந்து ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் திருக்கோவில். ஸோ இன்றைக்கி நம்ம இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ நான் இந்த ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நான் வரேன். ஸோ நான் வந்து கோவிலுக்கு உள்ளே போயிட்டு நான் வந்து கோவிலோட நேரங்கள், கோவிலுக்கு வந்து சிறப்புகள் பற்றி நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இங்கே வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரங்கநாத பெருமாள் வந்து படுத்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவில். 4 பெருமாள் இருக்காங்க கோவிலில். சூப்பரான தரிசனம். இங்கே பாருங்கள், மலை மேலே சிட்டியே தெரியுது. சூப்பராக
ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் திருக்கோவில் வந்து ஒரு மலை கோயில். ஸோ மலை மேலே தான் வந்து நம்ம சாமி தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த திருத்தலத்தில் வந்து 4 பெருமாள் வந்து நம்ம தரிசிக்க முடியும். இது வந்து 108 திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று. ஸோ நம்ம சென்னையிலே வந்து திவ்ய தேசங்கள் இருக்கிறது ரொம்ப அரியது. ஸோ அதனால் வந்து நாங்களும் இந்த கோவிலுக்கு வந்தோம். இந்த திருக்கோவில் வந்து 4 பெருமாள் இருக்காங்க நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் வந்து முதல்ல வந்து நீர்வண்ண பெருமாள். ஸோ அதுக்கடுத்து வந்து யார் இருக்காரு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மலை மேலே ஏறினீங்கன்னா மீதி இருக்கிற 3 பெருமாள் நம்ம தரிசனம் பண்ண முடியும் மலை மேலே ஏறினா. மலை மேலே யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் இருக்காரு. ஸோ ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை நம்ம பார்த்துட்டு சாமியை சுற்றி வந்தோம்னா ஸ்ரீ உலகளந்த பெருமாளை வந்து நம்ம தரிசிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீ சாந்த நரசிம்மர் பெருமாளை வந்து நம்ம பார்த்துட்டு வணங்கிட்டு அழகாக இறங்கலாம் அப்படின்னு. ஸோ உள்ளே வந்து கோயில் சூப்பராக இருக்குது, சிறப்பான தரிசனம் வந்து எங்களுக்கு பெருமாள் தரிசனம் கிடச்சிது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, மலை கோயிலில் இருக்க பெருமாள் வந்து ஃபஸ்ட் டைம் வரதுனால சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வாங்க ஓகேங்களா. நம்ம கோவிலுக்குள்ளே வந்தோம்னா மலை மேலே போகிறதுக்கு முன்னாடியே கீழே வந்து ஸ்ரீ நீர்வண்ண பெருமாள், ஆண்டாள், ஆஞ்சநேயர் இவங்க எல்லாமே இருக்காங்க. நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம மேலே போனால் ஈஸியாக இருக்கும். படிக்கட்டு ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், 108 படிக்கட்டு. கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து கோவிலுக்கு வந்து படிக்கட்டு ஏறி போகலாம். நீங்கள் மேலே 3 பெருமாள் இருக்காங்க, பார்த்துட்டு நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வரலாம். கோவில் வந்தவரே நான் பார்த்தேன், தமிழ்நாடு சுற்றுலாத்துறை வந்து சென்னை சரௌண்டிங்கில் இருக்கிற 6 திவ்ய தேசங்களுக்கு உண்டான சுற்றுலா ட்ரிப்பு வந்து போர்டு வச்சுருக்காங்க. 900 ரூபீஸ் இது பார்த்தவங்களுக்கு தெரியும் வச்சுருக்காங்க. ஸோ 6 பெருமாள் கோவில் வந்து கவர் பண்ணுறாங்க. நீங்கள் இன்கேஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கோவிலோட டைமிங்ஸ் அண்ட் வந்து கோவிலோட மேப் லொக்கேஷன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிங்கன்னா வந்து திருநீர்மலை லொக்கேஷனில் இருக்கிற நம்ம ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலோட லொக்கேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய டெம்பிள்ஸ் வந்து சென்னை அண்ட் சென்னை சரௌண்டிங் நிறைய வந்து நம்ம சேனலில் கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தொடர்ந்து நம்ம சேனலில் போடுவேன் ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை பை. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பற்றியில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.